ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சவுத்னார் சமையல். இன்றைக்கி மீன் முட்டை பொரியல் எப்படி பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கோம். சோம்போட வாசனை வந்து அந்த மீன் கவிச்சியிலேருந்து கொஞ்சம் கம்மியாகும், அதனால தான் நான் சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடிய ஒரு 2 பச்சை மிளகாவை நம்ம கட் பண்ணி சேர்க்க போகிறோம், சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடிய ஒரு 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் தூள் உப்பு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, மீனோட கவிச்சி கம்மியாகிறதுக்காக தான் சேர்க்குறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகி வரணும், லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகட்டும். இப்போ இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், 2 பச்சை மிளகாய். அதனால தான் எல்லாமே நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் பசங்களுக்கு கொடுக்கறதுனால. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு நம்ம மீன் முட்டை வந்து 3 தடவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். மஞ்சள் தூள் சேர்த்து நான் வச்சுருக்கேன், அதனால் அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுவோம். இப்போ மீன் முட்டைன்றப்ப நம்ம யாரும் அதை வந்து வெட்டுறப்ப வேணான்னு சொல்லிடுறோம், அந்த மாதிரி சொல்லாதீங்க. இது மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா டேஸ்ட்டு முட்டை டேஸ்ட்டு மாதிரியே சூப்பராக இருக்குது. பாருங்கள் பார்க்க எப்படி இருக்கும். இன்னும் நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ண இதோட கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு நல்ல தூள் தூளாக முட்டை பொடி மாஸ் மாதிரி சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள் இன்னும் ஒரு 2 செகண்ட் மட்டும் இதை ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ண நமக்கு அந்த தூள் தூளாக முட்டை மாதிரியே, முட்டை பொரியல் மாதிரியே சேம் இருக்கும். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாமே நம்ம சவுத்னார் சமையலில் இருக்குது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டு எனக்கு ரொம்பவே தேவை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.